ரெகுலராக இப்போ தான் ப்ரோ தேர்ட் ப்ரோமோவை பார்த்தேன். அதான் அர்ச்சனா இப்போ வச்சுருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி ஜோவிக்கா மேலே. அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாரி நீ ப்ளே பண்ணனா உங்கள் உன்னோட கேம் ஸ்பாயில் ஆகிடுன்னு சொல்கிறாங்க பிளாஸ்மா டிவி முன்னாடி. அது வந்து அவங்க சொன்னது கரெக்ட் தானே, உன்னோட கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறாங்க. அந்த புள்ளிக்கு அங்கே கூட சேர்ந்தால் வந்து அவங்களோட லைஃப் வந்து ஸ்பாயில் தான் ஆகும். அதேமாரி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பிக் பாஸ் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இது பண்ணுறீங்க பிக் பாஸ் அப்படின்னு. கோவிகா அவங்களுக்கு வந்து 19 வயசு தான் ப்ரோ ஆகுது. அவங்க வந்து மதிப்பு கொடுக்கறது வந்து பெரியவங்களுக்கு வந்து எல்டருக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். ஆனால் அந்த ஷோவில் வந்து அவங்க யாருக்குமே மதிப்பு கொடுக்கல. ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்ச அந்த பிரதீப்புக்கும் அவர் அவங்க மதிப்பு கொடுக்கல. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரேப் பண்ணாமாரி ஒரு அலிகேஷன் வச்சதே அவங்க தான் பிரதீப் மேலே. அவன் வந்து 12 மணிக்கு வந்து எழுந்து அப்படி முறைச்சி பார்ப்பான் அப்படின்னு அதுமாதிரிலாம் பார்த்து பார்த்ததே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. விசித்ரா அவங்க பொய்யான ஒரு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்னது நல்லது தானே, பூர்ணிமா ஆயுஷு அப்புறம் வந்து மாயா இவங்க மூணு பேர் வந்து சேர்ந்தால் உன்னோட கேம் வந்து ஸ்பாயில் ஆகிடுன்றாங்க. அவங்க கரெக்டாக தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லிக்கிறாங்க. இதேமாரி போனால் வந்து கேமை விட்டு நீ சீக்கிரமாக வெளியே போய்டுன்றாங்க. இது என்னோடய கருத்தாக இருக்குது ப்ரோ. மற்றபடி மக்களும் அதே தான் விரும்புகிறாங்க. இந்த புள்ளி கேங்கிலேருந்து ஒண்டி ஒண்டியாக வெளியே போகணுன்னு தான் விரும்புகிறாங்களே தவிர இவங்க வந்து இருக்கணும்னு யாரும் விரும்பலை. பிரதீப் போனதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு மக்களுக்கு. அர்ச்சனா தான் ஜெயிக்கணும்னு. அதேபடி தான் மூணு பேர் ஒயில்ட் கார்டு வந்த மூணு பேரும் வந்து இப்போ டாப் த்ரீ இடத்துல இருக்கிறாங்க. வந்து அவங்களும் வந்து பயங்கரமாக கேம் ப்ளே பண்ணுறாங்க. பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணுற மாரியும் சரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவே இருக்கிறாங்க அர்ச்சனாவுக்கு. நிக்சன் சொல்லாதீங்க, காஜி நிக்சன்னுங்க. அவன் வந்து முத்தங்களை வந்து பரிமாறிப்பான் ப்ரோ அந்த கண்ணாடி வழியாக ஆயிஷா அப்புறம் நிக்சன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து போன எக்ஸ் கண்டஸ்டன் வெளியே போன ஒரு போட்டியாளரை பற்றி அவன் தப்பாக பேசியிருக்கான். அதுமாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு அதை வந்து ஒரு அலிகேஷனாக இவன் மேலே வைக்கலாம். தப்பாக இவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கலாம். ஆனால் வந்து ஒரு பிரதீப் மாரி ஒரு ஆளுங்களை வந்து உமன் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறது ரொம்ப தப்பான விஷயம்.